கடலூர் அருகே இளம்பெண் தற்கொலை தொடர்பாக அவரது காதலன் கைது செய்யப்பட்டுள்ளார். சேத்தியாத்தோப்பு பகுதியைச் சேர்ந்த கனகவள்ளி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் அந்த பெண்ணை காதலித்து ஏமாற்றிய பாக்யராஜ் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். உதகையில் மக்கள் குடியிருப்பு பகுதியில் புகுந்த கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவி வருவதால் தண்ணீர் உணவு தேடி வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்கு வந்து செல்கின்றன. இந்த நிலையில் உதகை மார்க்கெட் பகுதியில் கரடி ஒன்றை நாய்கள் விரட்டி சென்றன. பின்னர் அந்த கரடி கட்டிடங்கள் மீது ஏறியும் அப்பகுதியில் இருந்த மக்களை விரட்டியும் அச்சுறுத்தியது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஸ்ரீ அரசமரத்து மாரியம்மன் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பு பூஜைகளுடன் அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்றன. கடந்த 11ஆம் தேதி தொடங்கிய இந்த விழாவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடந்தது. இவ்விழாவில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் அருகே தனியார் இடத்தில் இயங்கும் நூலகத்தை அரசு கட்டிடத்திற்கு மாற்ற கோரிக்கை எழுந்துள்ளது. குறிஞ்சிப்பாடியில் பல ஆண்டுகளாக இயங்கி வரும் இந்த நூலகத்தை சுற்றுவட்டார கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த நூலகம் நீண்ட நாட்களாக தனியார் கட்டிடத்தில் இயங்குவதாகவும் இங்கு போதிய இடவசதிகள் இல்லை எனவும் கூறும் வாசகர்கள் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து நூலகத்திற்கு சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் அருகே கிணற்றில் தவறி விழுந்த மாட்டை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவருடைய மாடு பழமையான 80 அடி கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தது. அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் இதுகுறித்து தெரிவித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் பொதுமக்கள் உதவியுடன் மாட்டை பத்திரமாக மீட்டனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.